ரீமாரினேஷன் நான் சொல்லுவேன். மாதிரிலாம் ஆர்கனைசர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு சில சமயம் தோணும்ல, அந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் காட்டுற ஆர்கனைசர்ஸ்லாம் உங்களோட ட்ரீம் ஆர்கனைசர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சூப்பராக வச்சுப்பேன் அப்படின்னு நமக்கு வந்து யோசிப்போம். இப்போ ஷாப்ஸில் போனால் அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி என் மைண்டில் நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்துருக்கும். சரி, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா அப்படியே மாட்டிடுவேனே, சரி இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் வச்சிடலாம்ல, சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் காட்டுறது மட்டும் இல்லை, நான் ஆர்கனைஸ் பண்ணியும் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பியூட்டிஃபுல்லான ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மீஷோவில் நான் நிறைய கேட்டகரிஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் ட்ரெஸ்ஸஸ் காட்டினாலும் சரி, இந்த மாதிரி ஆர்கனைசிங் வீடியோ போட்டாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் வந்து எங்கக்கா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்க, எப்படி தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமே இல்லாமல் நானே பெஸ்ட்டாக சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ரிவ்யூக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேடுற கஷ்டமே வேண்டாம், நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். மீஷோ ஆப் நீங்க இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல உங்களுக்கு 30% வரைக்கும் மேக்ஸிமம் 100 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். நான் இதில் காட்டுற ஆர்கனைசர்ஸோட கோட்ஸ் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த கோட்ஸை நீங்கள் சர்ச் பாரில் போட்டிங்க அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் காட்டுறோம் அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஹேங்கிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இந்த ஆர்கனைசர் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான, ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான இந்த ஆர்கனைசர் தான். உங்ககிட்ட நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதே நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக ஒரு கவர்க்குள்ளே நம்ம வந்து போட்டு வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 13 compartments வந்து வரும். 12 வந்து நமக்கு இயரிங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று கீழே வந்து பெரிய ஜிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி செயின்ஸு, இயர்ரிங்ஸு, இல்லை வந்து மோதிரம், கிளிப்ஸு, ஹேர் பின்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப பாக்ஸ் பாக்ஸாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேணாம். இதில் வந்து ஒன்று மட்டும் இல்லை, நம்ம வந்து இதுலேயே ஒரு 4 set கிட்ட நம்ம ஒன்றுத்துலேயே வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்ககிட்ட இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு வித் அட்டாச்சு ஹேங்கரோட கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை வந்து நமக்கு எங்கேயாவது ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் பார்க்கவே வேணாம், அப்படியே நம்ம ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அப்படின்னா சைடில் ஒரு ஹூக் போட்டு இதை மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து கவர்ஸ் வருது இல்லையா, கவர்க்குள்ளே தான் நம்ம போட்டு வைக்கிறோம். அப்படின்றதுனால உங்களோட இயர்ரிங்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகாமல் நீங்கள் வந்து நல்லா புதுசு மாதிரி வந்து மெயின்டைன் கூட பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் சொல்லுவேன். உங்களோட பில்ஸ் அதாவது மாத்திரைகள்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர் இது. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா சில பேர் பிஸி ஸ்கெடியூலில் டேப்லெட்ஸ் எடுக்க வந்து மறந்துடுவாங்க, இல்லை சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு சில பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வைஸ் பாக்ஸஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு பாக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், நூன், ஈவினிங், பெட் அப்படின்னு சொல்லிட்டு 4 options வந்து இதில் பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 4 வேளை மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ இதில் நீங்கள் மாத்திரை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் எப்பப்போ மாத்திரை சாப்பிடணுமோ அழகாக இதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி நம்ம சாப்பிட்றப்போ நீங்கள் எந்த டேயில் வந்து மாத்திரை சாப்பிடல, எந்த டைமுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிடலன்றதெல்லாம் நமக்கு ப்ராப்பராக ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை, என்னோட இன்லாஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது மறந்துட்டோம்னா கூட இன்னைக்கு மறந்துருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பாக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் அப்படியே ஆர்டரை நம்ம வந்து மாத்திரை ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வீக்குக்கு நம்ம மாத்திரை வாங்கினதுக்கப்புறமா அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அது காலியானதுக்கப்புறமா அந்த வீக்கெண்டில் நம்ம திருப்பியும் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இது அவங்கக்கிட்ட வந்து காட்டலை, காட்டினா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சு நம்ம கொடுக்குறப்ப அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் அப்போ அவங்கக்கிட்ட தான் வந்து கொடுக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸ். நான் ஏன் ஸ்பெசிபிக்கா அந்த நேம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது, நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கேன்க்கா, எங்க ஓனர் வந்து ஆணியா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதனாலயே நான் நிறைய வந்து மாட்டாம ஆர்கனைஸ் பண்ணாம அப்படி அப்படியே வந்து வச்சிருப்பேன், நீட்டாவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு ஆர்கனைசர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணியே அடிக்காம வந்து மாட்டலாம். அது எப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க வந்து உங்களுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து ஆணி அடிச்சா ஓகே அப்படின்றப்ப நீங்க ஆணி அடிச்சு மாட்டிக்கலாம். வேணா நீங்க ஃபீல் பண்றப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்ஸ் ஹூக்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதுல எப்படி நிக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், பட் நீங்க நம்பவே மாட்டீங்க, இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஒன்ஸ் ஒட்டிட்டு நீங்க கையால நீங்க எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட வரவே வராது, அது உங்களுக்கு வரவே வராது வால்ல இருந்து. அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல நீங்க வந்து நல்ல வெயிட்டான திங்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்கனைசர் இல்ல, இதே மாடல்லயே உங்களுக்கு வந்து நிறைய ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸ் மீஷோல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து கார்னர் ஷெல்ஃப் மாதிரி நம்ம அழகா வந்து கிச்சன்ல சைட்ல ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நீங்க வந்து லாண்ட்ரி ஏரியால அழகால உங்களோட டிட்டர்ஜென்ட்ஸ் லிக்விட்ஸ் பவுடர்ஸ் அதெல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் பாத்ரூம்ல கூட நம்ம அழகா சைட்ல வந்து நம்ம சோப்ஸ் ஷாம்பூஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த ஸ்டாண்ட் வந்து பாருங்க, இதோட பினிஷிங்லாம் ரொம்ப செம்மையா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸ்டீல் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு, குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வளையல நல்ல அழுத்தமா இருக்கு. இப்ப இதை நான் வந்து பாத்தீங்கன்னா லாண்ட்ரி ஏரியால சைட்ல அப்படி டிட்டர்ஜென்ட்ஸ் அதுக்கப்புறமா அந்த டிஷ்வாஷிங் லிக்விட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், வச்சு காட்டுறேன். இந்த ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி கார்னர்ல தான் நீங்க வந்து செட் பண்ண முடியும். நீங்க கிச்சன்ல கூட செட் பண்ணி உங்களோட கேனிஸ்டர் செட்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கும் நல்லா நீட்டா வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோமோ நல்லா வந்து கிளீன் பண்ணிடுங்க. இப்போ இங்க வந்து நமக்கு ஆணி போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஆணி போட்டுக்கலாம் அப்படின்னா ஆணி நீங்க அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹூக் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து லாக் ஆகிற சத்தம் வந்து கேட்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம இதை முதலையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஹைட்டில் நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ரிமூவபிள் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஒட்டிடலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நல்லா வந்து அழுத்தி ஒட்டிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இது எப்படி தாங்கும் அப்படின்னு தோணும், பட் இதில் நான் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சு காட்டினோடனே பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதை இதை வந்து அழுத்தியும் காட்டுறேன், நல்லா உங்களுக்கு அழுத்துறேன் பாருங்கள். ஸோ அவங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வரலை. இப்போ இது வந்து நான் வாஷிங் மிஷின் மேலே வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விடு இல்லைனா வந்து டிட்டர்ஜென்ட் சோப்பு அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம், இல்லை கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வேனிஷ் ஆலா இதெல்லாம் நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுறதை அப்படியே நம்ம இங்கே செட்டாக வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வெயிட்டாக இருக்கிறது தான், நான் இவ்வளோ ஸ்டோர் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கார்னர் ஷெல்ஃப் மாதிரி இப்போ வந்து ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டீல் ரேக் இது. இதுவும் உங்களுக்கு அதே மாதிரியே நல்லா வந்து அழுத்தமாக இருக்கு. எனக்கு வந்து கார்னர் ரேக் வேணாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற மாதிரி ரேக் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே நம்ம வந்து ஒட்டிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மாட்ட வேண்டியதான். உங்களுக்கு நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம், இல்லை சிங்க் ஏரியாவில் நம்ம வந்து சிங்க்குக்கு மேலே அழகாக நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு லிக்விடு கிளீனிங் ப்ரஷ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர்னு சொல்லுவேன். எங்கேயுமே நம்ம வந்து ஆணி அடிக்காமல் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம கிச்சன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான் வந்து இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஆணி அடிக்கிறப்போ உங்களுக்கு டைல்ஸ் வந்து உடையும். ஸோ அதனால் நமக்கு கிச்சனில் ஆணி அடிக்கணும்னாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஆணி அடிக்கணும்னு அவசியமே இல்லை, அழகாக இதை ஒட்டி நம்ம இதை வந்து மாட்டிடலாம். இதையும் நான் வந்து உங்களுக்கு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் கிச்சனில் சிங்க் மேலே வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மெத்தடில் தான், பின்னாடி உங்களுக்கு வந்து ரிமூவபிள் ஸ்டிக்கர் வந்து வரும். நம்ம வந்து எந்த இடத்துல ஒட்ட போகிறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் அழுத்தி விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த இதை வந்து அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்டாண்ட் அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் இதில் என்ன திங்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்விடு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வச்சுக்கலாம். நான் இங்கே சபீனா அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன். இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்து வருது.
இதுலயும் உங்களுக்கு ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஹூக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் ரெண்டு ஹூக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க பின்னாடி வந்து அது மாற்றத்துக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு அழகா இருக்கும். இது உள்ள அப்படியே அது ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸிங் இது இருக்கு பாத்தீங்களா, இது கரெக்டா இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அது உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்கும். இது வந்து அப்படியே நான் செட் ஆஃப் டூல வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன். சோ ஒன்னொன்னு ஒரு ஒரு இது ரெண்டு வந்து ஒரு கலர்ல இருக்கும், இது ரெண்டு வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். பெஸ்ட் உங்களுக்கு பாத்ரூம்ல நீங்க அப்படியே அடுத்தடுத்து வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து நம்ம ஹைட்டா இருக்கிற ஏதாவது வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இது பாத்ரூம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நமக்கு கிச்சன்லயும் நம்ம சிங்க்க்கு மேல இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்ன்றதுனால ஸ்ட்ராங்கா இருக்காதோ அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்டர்டியா இருக்கு. நல்லா உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து இருக்கு பாருங்க, சூப்பரா ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு தண்ணியில வந்து வடியறதுக்கு அழகா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கி ஒரு மாதிரி ஆயிடும். பட் இதுல உங்களுக்கு தண்ணியும் வந்து நிக்காது, பாத்ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறப்போ அது ரொம்ப பெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் வந்து ஒரு செட்டு. இது நீங்க ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். நான் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன் பாருங்க, அதை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது ரெண்டு, இது வந்து அப்படியே நான் பாத்ரூம்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். பாத்ரூம்ல தான் நல்லா செட் பண்ண போறேன். இது ரெண்டும் அப்படியே கிரீனு, அது ரெண்டும் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர்ல நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் ஷெல்ஃப்ல உங்களுக்கு இந்த ஹூக் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பின்னாடி வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட இந்த ஹூக் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப்பில் இது வந்து உள்ளே போயிடும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து போய் மாட்டிக்கலாம். ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். இதுவும் நீங்கள் எந்த இடத்துல வேணால் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக இது வந்து பாத்ரூம்க்கு நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு ஷெல்ஃப் ஒருத்தவங்களுக்குன்ற மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் நான் இப்போதைக்கு வந்து எவ்வளோ நான் வைக்க போகிறேன்றதை டிசைட் பண்ணிவிட்டு மூணு ஷெல்ஃப் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் கேப்பும் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ பெரிய பாட்டில் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டலாம். அதுவும் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில சமயம் அப்படியே செட்டாக வைக்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும்னா மேலே மட்டும்தான் பெருசு வைக்க முடியும், அதுக்கு அடுத்ததில் வந்து சின்னது சின்னதாக தான் நம்ம வைக்க முடியும். ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாடி வாஷ் இது லிக்விடும் அதுக்கப்புறமா வந்து ப்ரஷஸோட ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். அடுத்ததில் பாடி வாஷ் பாடி ஸ்க்ரப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். லாஸ்ட் இதில் என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன், ஃபேஸ் ஸ்க்ரப்பு பாடி லோஷனு அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் ஃபுட் ஸ்க்ரப்பு அதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் பெருசாக ஆணி அடிக்காமல் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீல்லையும் அந்த மாதிரி சோப் வச்சுக்கிறதுக்கு இருக்குது, பிளாஸ்டிக்லையும் வந்து இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒன்றே ஒன்று பிளாஸ்டிக்ல வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே சோப் வச்சுக்கணும்னாலும், கிச்சனில் வச்சுக்கணும்னாலும் சரி, பாத்ரூமில் வச்சுக்கணும்னாலும் சரி, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அழகாக வந்து சோப் வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம இதை மட்டும் வந்து கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு இது வந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரவே வராது. இதை நீங்கள் அப்பப்போ எடுத்து நீங்கள் வந்து கிளீன் கூட வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து ஆணியே அடிக்காமல் கிச்சன்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து நீட்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து காட்டிட்டு எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அதை காட்டும் போது அது தாங்குமா தாங்காதான்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லாமே வெயிட்டான திங்ஸ், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிச்சனில் பாத்ரூமில் லாண்ட்ரி ஏரியாவில் எல்லாத்திலையுமே வச்சு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து அதில் தான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு, எல்லாத்தையும் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டும் தாங்கும், அதனால நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.